ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ளது, ஒளியானது எப்பொழுதும் டாஸ் செல்லும். இந்த பண்பு டாஸ் என அழைக்கப்படுகிறது. விடை, நேர்கோட்டில் எதிரொலிப்பு. ரெண்டாவது, ஆடியில் படும் ஒளியானது டாஸ். விடை, எதிரொலிப்பு அடைகிறது. மூணாவது, டாஸ் பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது. விடை, கண்ணாடி. நாலாவது, ஒளி என்பது ஒரு வகை டாஸ். விடை, ஆற்றல். அஞ்சாவது, நீங்கள் உங்கள் பிம்பத்தை பளபளப்பான பரப்பில் பார்க்க இயலும், ஆனால் மர மேஜையின் பரப்பில் பார்க்க இயலாது, ஏனெனில் டாஸ். விடை, ஒழுங்கான எதிரொலிப்பு பளபளப்பான பரப்பில் நடைபெறுகிறது மற்றும் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு மர மேஜையில் நடைபெறுகிறது. ஆறாவது, பின்வருவனவற்றில் எது பகுதி ஒளி ஊடுருவும் பொருள்? விடை, மேகம். ஒளியானது டாஸ் எதிரொலிப்பு நடைபெறுகிறது. விடை, எதிரொலிக்கும் பரப்பை அடையும் போது. எட்டாவது, கீழ்காணும் எப்பொருள் ஒளியை நன்கு எதிரொலிக்கும்? விடை, சமதள ஆடி. ஒன்பதாவது, சிவராஜன் 1 மீட்டர் அளவுகோலை காலை 7 மணிக்கு விளையாட்டு மைதானத்தில் நேர்குத்தாக நிற்க வைக்கிறான். நண்பகலில் தோன்றும் அளவுகோலின் நிழலானது டாஸ். விடை, காலையில் தோன்றிய நிழலை விட குறைவான நீளம் கொண்டது. பத்தாவது, ஊசி துளை காமிராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது, ஏனெனில் டாஸ். விடை, ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். பதினொன்னாவது, பின்வரும் எந்த கூற்று நிழல்கள் உருவாக்கத்தை விளக்குகிறது? விடை, ஆ மற்றும் ஆ. அத்துக்கோடிட்ட இடம். ஒன்றாவது, ஒரு சமதள ஆடியானது உருவாக்கும் பிம்பம் டாஸ் ஆகும். விடை, நேரான மாய பிம்பம். ரெண்டாவது, டாஸ் எதிரொலிப்பானது பொருட்களை காண உதவுகிறது. விடை, ஒழுங்கான. மூணாவது, ஒளிக்கதிர்கள் பளபளப்பான பரப்பின் மீது விழும்போது அவை டாஸ் அடைகின்றன. விடை, ஒழுங்கான எதிரொலிப்பு. நாலாவது, சூரிய ஒளியானது டாஸ் வண்ணங்களில் கலவையாகும். விடை, 7. ஒரு வெள்ளொளியானது 7 வண்ணங்களாக பிரிகையடையும் நிகழ்வு டாஸ் எனப்படும். விடை, நிறப்பிரிகை. சந்திரன் சூரியனிடம் இருந்து ஒளி கதிர்களை டாஸ் செய்கிறது பெற்று பிரதிபலிக்க. டாஸ் பயன்படுத்தி சூரிய ஒளியில் அடங்கியுள்ள வண்ணங்களை பிரிக்கலாம். விடை, முப்பட்டகத்தினை. சொரசொரப்பான பரப்பின் மேல் டாஸ் எதிரொலிப்பு நடைபெறுகிறது, ஒழுங்கற்ற. ரோமன் லெட்டர் 3. கீழ்காணும் கூற்றுகள் சரியா தவறா என ஆராய்க. கூற்று தவறு எனில் சரியானவற்றை எழுதுக. ஃபஸ்ட் உள்ளது, ஆடியின் முன் நிற்கும்போது உன் வலக்கையின் பிம்பமும் இடக்கையின் பிம்பமும் ஒரே மாதிரியாக தோற்றமளிக்கின்றன. இந்த கூற்று தவறு. சரியான கூற்று, ஆடியின் முன் நிற்கும்போது உன் வலக்கையின் பிம்பமும் இடக்கையின் பிம்பமும் இடவள மாற்றமாக தோற்றமளிக்கின்றன. அடுத்து ரெண்டாவது, சூரிய ஒளியானது நீர்த்துளிகளின் மூலம் நிறப்பிரிகை அடைந்து வானவில் தோன்றுகிறது. இந்த கூற்று சரி. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் அடைகிறது, எனவே பெரிஸ்கோப்பின் மூலம் தோன்றும் பிம்பமும் இடவள மாற்றம் அடைகிறது. இந்த கூற்று சரி. நாலாவது, சூரிய ஒளியை கோள்கள் எதிரொலிப்பதன் காரணமாக அதனை காண முடிகிறது. இந்த கூற்று சரி. அஞ்சாவது, புத்தகத்தின் மேற்பரப்பு ஒளியை எதிரொலிப்பதால் புத்தகத்தை நாம் காண முடிகிறது. இந்த கூற்று சரியானது. ஆறாவது, ஊசி துளை காமிராவில் தோன்றும் பிம்பம் நேர்மாறு பிம்பம் ஆகும். இந்த கூற்று தவறு. சரியான கூற்று, ஊசி துளை காமிராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழ் மெய் பிம்பம் ஆகும். ஏழாவது, ஊசி துளை காமிராவில் தோன்றும் பிம்பத்தின் அளவும் பொருளின் அளவும் சமம். இந்த கூற்று தவறு. சரியான கூற்று, ஊசி துளை காமிராவில் தோன்றும் பிம்பத்தின் அளவும் பொருளின் அளவும் சமம் அல்ல. எட்டாவது, சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் தலைகீழ் மாற்றம் அடைகிறது.
தவறு. இது தவறான கூற்று. சரியான கூற்று, சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் அடைகிறது. அடுத்து ஒன்பதாவது, சமதள ஆடி ஒளி ஊடுருவாத ஒரு பொருள் ஆகும். இது சரியான கூற்று. பத்தாவது, ஒரு பொருளில் நிழல் பொருளில் இருக்கும் அதே பக்கத்தில் அமையும். இது தவறான கூற்று. சரியான கூற்று, ஒரு பொருளின் நிழல் பொருளில் இருக்கும் எதிர்பக்கத்தில் அமையும். பதினொன்றாவது, நம்மை சுற்றி இருக்கும் பொருட்களை ஒளியின் ஒழுங்கான எதிரொளிப்பின் மூலமே காண்கிறோம். இந்த கூற்று சரி. பன்னெண்டாவது, ஒரு வெள்ளொளியானது முப்பட்டகம் வழியே செல்லும்போது அது ஏழு வண்ணங்களாக பிரிகை அடைகிறது. இந்த கூற்று சரியானது. ரோமன் லெட்டர் நாலு, பொருத்துக. ஃபஸ்ட்டு, நேர்கோட்டின் பண்பு. சரியான விடை பெரிஸ்கோப். சமதள ஆடி, சரியான விடை ஒளிரும் பொருள். மின்மினி பூச்சி, சரியான விடை ஒளிரா பொருள். நிலா, சரியான விடை புறநிழல். அகன்ற ஒளி மூலம், சரியான விடை பளபளப்பான பரப்பு. ஒழுங்கான எதிரொளிப்பு, சரியான விடை முதன்மை ஒளி மூலம். சூரியன், சரியான விடை நிறப்பட்டை. ஏழு வண்ணங்கள், சரியான விடை ஊசித்துளை காமிரா. நன்றி.